அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதத்தில் நடந்த முக்கிய நடப்பு நிகழ்வுகளில் டாப் ஹண்ட்ரட் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸை தான் நாம் பார்க்க உள்ளோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் புதிதாக நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் பெல்சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு வினாவும் நமக்கு மிக மிக முக்கியமானது ஏன்னா காம்படிஷன் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய எஃபர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வினாவும் மிக மிக முக்கியமானதுங்க ஏன்னா ஒரு வினாவில் வேலையை இழந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த ஒரு வினாவில் போது தான் அதனுடைய வழியும் வேதனையும் தெரியும் அதனால் ஒரு கொஸ்டின் தானே அப்படின்னு நினைக்காமல் எல்லா வினாக்களும் மிக மிக முக்கியமானது அதனால் தெளிவாக படிச்சுக்காங்க நோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பெடுத்துக்காங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் தீவுகள் மேம்பாட்டு ஆணையத்தின் ஆறாவது கூட்டம் எங்கு நடைபெற்றது தீவுகள் மேம்பாட்டு ஆணையத்தின் ஆறாவது கூட்டம் எங்கு நடைபெற்றது புதுடெல்லி ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அதிகபட்சமாக பொருளாதார குற்றங்களை பதிவு செய்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது உத்தரப்பிரதேசம் ரெண்டாவது ராஜஸ்தான் மூணாவது மகாராஷ்டிரா ஏன்னா டாப் ஒன்றதுனால அதிகபட்சமாக டென் மினிட்ஸ்குள்ளே முடிக்கணும்னு இருக்குது வீடியோவை அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகும் பார்த்துக்கோங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதிகபட்சமாக பொருளாதார குற்றங்களை பதிவு செய்துள்ள மாநிலத்தில் முதல் இடத்துல இருக்கிறது உத்திரப்பிரதேசம் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ராஜஸ்தான் மூணாவது இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா மூணு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட முகம் அடையாளம் காணும் தொழில்நுட்பமானது எந்தெந்த ரயில் நிலையங்களில் சோதனை அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ளது பெங்களூரில் பார்த்தீங்கன்னா மன்மத் மற்றும் பூசவால் என்ற ரயில் நிலையங்களில் தான் சோதனை அடிப்படையில் முகம் அடையாளம் காணும் தொழில்நுட்பம் நிறுவப்பட்டுள்ளது கேள்வி நான்கு ஆசியாவின் மிகப்பெரிய உள்நாட்டு விமான போக்குவரத்து தொழில்துறை உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது ஆசியாவினுடைய மிகப்பெரிய உள்நாட்டு விமான போக்குவரத்து தொழில்துறை உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா பெங்களூரில் நடைபெற்றது இந்த மாநாட்டினுடைய கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அனைவருக்குமான விமான பயணம் கேள்வி ஐந்து தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் புதிய பெயர் என்ன தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் கேள்வி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் குடிமக்களிடம் எத்தனை கேள்விகள் கேட்கப்பட உள்ளது குடிமக்களிடம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்து முப்பத்தி ஒரு கேள்விகள் கேட்கப்படுவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தாண்டுக்கு ஒரு முறை நடக்க நடைபெறுகிறது ஏழாவது கேள்வி உலகளாவிய இந்திய சிந்தனை குறித்த சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது கோழிக்கோட் ஃப்ரம் கேரளா சாகியோக் கைஜின் கூட்டு ராணுவ பயிற்சி எங்கு நடைபெற்றது சென்னை துறைமுகத்தில் நடைபெற்றது இந்த சாகியோ கயிற்சின் கூட்டு ராணுவ பயிற்சி என்றது பார்த்தீங்கன்னா இந்தியா ஜப்பான் இராணுவத்துக்கு இடையே நடைபெறும் ஒரு கூட்டு பயிற்சி ஆகும் கேள்வி ஒன்பது குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்காக எத்தனையாவது சட்டப்பிரிவை பயன்படுத்தி உள்ளது சட்டப்பிரிவு நூத்தி முப்பத்தி ஒன்று இந்த சட்டப்பிரிவு நூத்தி முப்பத்தி ஒன்றுன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா அசல் அதிகார வரம்பு குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்காக எத்தனையாவது சட்டப்பிரிவை பயன்படுத்தி உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்று இந்த சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்றுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசல் அதிகார வரம்பு கேள்வி பத்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் போலியோ சொட்டு மருந்து திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கேள்வி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் குடியரசு தின அணிவகுப்பில் அனைத்து ஆண்கள் படையை வழிநடத்திய முதலாவது பெண் அதிகாரி யார்னு பார்த்தீங்கன்னா டானியா ஷெர்கில் மிக மிக முக்கியமான கேள்விங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் அனைத்து ஆண்கள் படையை வழிநடத்திய முதலாவது பெண் அதிகாரி யார்னு பார்த்தீங்கன்னா டானியா ஷெர்கில் இந்தியாவின் முதலாவது மகாத்மா காந்தி சமுதாய கூடம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது நைஜீரியா தலைநகர் நியாமியில் திறந்திருக்காங்க இந்தியாவினுடைய முதலாவது மகாத்மா காந்தி சமுதாய கூடம் பார்த்திங்கன்னா நைஜீரியா தலைநகர் நியாமியில் திறக்கப்பட்டுள்ளது தேசிய ஊடக விருதை பெற்றவர் யார் என் ராம் பதினான்காவது கேள்வி பொலியூறு நகரங்களில் மூன்றாவது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது பொலியூறு நகரங்களில் மூன்றாவது உச்சி மாநாடு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் விசாகப்பட்டினத்தில் இருக்கிற ஆந்திரா பல்கலைக்கழகத்தில் தான் நடைபெற்றது கேள்வி பதினைந்து இந்தியாவின் முதலாவது நீருக்கடியிலான மெட்ரோ எங்கு கட்டமைக்கப்பட்டு வருகிறது இந்தியாவினுடைய முதலாவது நீருக்கடியில் மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் ஊக்லி நதிக்கரையில் கட்டப்பட்டு வருகிறது மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சகமானது ஒருங்கிணைந்த பிராந்திய மையத்தை எங்கு தொடங்கியுள்ளது போர்ட் பிளேயரில் அந்தமானுடைய தலைநகரான போர்ட் பிளேயரில் தான் தொடங்கியிருக்காங்க கேள்வி பதினேழு மருத்துவ கருக்கலைப்பு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபது இந்த மருத்துவ கருக்கலைப்பு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தந்திருக்காங்க இந்த மசோதா பார்த்தீங்கன்னா மத் மருத்துவ கருக்கலைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றை திருத்துவதை நோக்கமாக கொண்டது இந்த மசோதா படி கருக்கலைப்பானது இருபது வாரத்திலிருந்து இருபத்தி நான்கு வாரங்களுக்கு நீட்கப்பட்டுள்ளது அப்போது ஒருத்தர் கருக்கலைப்பு செய்கிறது இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இருபது வாரத்தில் இருந்துச்சுன்னா அதை வந்து கருக்கலைப்பு செய்யலாம் சட்டப்படி இப்போ அதை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மருத்துவ கருக்கலைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று திருத்தம் செஞ்சு இருபத்தி நான்கு வாரங்களாக நீட்டிச்சிருக்காங்க அவபங்காட் மியோலி ஏவுகணை அமைப்பு என்ற ஒரு புதிய கண்டங்களுக்கு இடையேயான ஆயுதத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ள நாடு எது ரஷ்யா அப்போ அவபங்காட் மியோலி ஏவுகணை அமைப்பை எந்த நாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க ரஷ்யா கேள்வி பத்தொன்பது கடல் சூழல் அமைப்புகள் தொடர்பான சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்த மூன்றாவது சர்வதேச மாநாடு எந்த மாநிலத்தில் நடைபெற்றது கடல் சூழல் அமைப்புகள் தொடர்பான சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்த மூன்றாவது சர்வதேச மாநாடு கேரளா மாநிலத்தில் கொச்சியில் நடைபெற்றது கேள்வி இருபது இந்தியா எந்த நாட்டுடன் விண்வெளி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை தொடங்க உள்ளது இந்தியா பார்த்தீங்கன்னா மங்கோலிய நாட்டுடன் தான் விண்வெளி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை தொடங்க உள்ளது கேள்வி இருபத்தி ஒன்று சேக் மொழி எந்த நாட்டுக்கு உரிய மொழி சேக் மொழி பார்த்தீங்கன்னா நேபாள நாட்டுக்கு உரிய மொழி கேள்வி இருபத்தி ரெண்டு ஐநா சபை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டினை எந்த ஆண்டாக அனுசரித்தது ஐநா சபை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை சர்வதேச பூர்வீக மொழிகள் ஆண்டாக அறிவித்துள்ளது கேள்வி இருபத்தி மூணு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் எட்டு அதிசயங்களில் ஒன்றாக சமீபத்தில் சேர்க்கப்பட்டவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமைக்கான சிலை அதாவது ஒற்றுமைக்கான சிலை கேள்வி இருபத்தி நான்கு இந்தியா கடல்சார் ஒருங்கிணைப்பு மையத்தை எங்கு திறக்க உள்ளது இந்தியா பார்த்தீங்கன்னா கடல்சார் ஒருங்கிணைப்பு மையத்தை இலங்கையில் திறக்க உள்ளது கேள்வி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் உலகில் அதிக அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்த முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா தான் டூ தௌசண்ட் நைன்டீனில் உலகிலேயே அதிக அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்த முதல் நாடு சீனா கேள்வி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான மக்களாட்சி குறியீட்டில் முதலிடம் வைக்கும் நாடு எது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான மக்களாட்சி குறியீட்டில் ஃபஸ்ட் இடம் இருக்கிறது நார்வே ரெண்டாவது இடம் இருக்கிறது ஐஸ்லாந்து மூணாவது இடம் இருக்கிறது ஸ்வீடன் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான மக்களாட்சி குறியீட்டில் முதலிடம் நார்வே ஐஸ்லாந்து ரெண்டாவது இடம் ஸ்வீடன் வந்து மூணாவது இடம் அப்போ இந்தியா எத்தனாவது இடம் இருக்குதுன்னா ஐம்பத்தி ஒன்றாவது இடம் மக்களாட்சி குறியீட்டில் இந்தியா வந்து ஐம்பத்தி ஒன்றாவது இடத்துல இருக்கு கேள்வி இருபத்தி ஏழு இந்தியாவின் வழிகாட்டுதலின்படி இந்திய எண்ணெய் கழகத்தால் செயல்படுத்தப்படுகின்ற திரவ பெட்ரோலிய வாயு இணைப்பு வழங்கும் திட்டமான உஜ்வாலா திட்ட மாதிரியை எந்த நாடு செயல்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது கானா நாடு கானா நாடு தான் இந்தியாவினுடைய உஜ்வாலா திட்ட மாதிரியை செயல்படுத்த உள்ளது கேள்வி இருபத்தி எட்டு இங்கிலாந்து பாராளுமன்றம் பிரெக்ஸிட் சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த நாள் எப்பொழுது ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இங்கிலாந்து பாராளுமன்றம் பார்த்தீங்கன்னா பிரெக்சிட் பிரெக்சிட் சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது கேள்வி இருபத்தி ஒன்பது சாகர் மாதா சம்பத் என்ற பல நாட்டு பங்குதாரர்கள் பங்கேற்கும் ஒரு ராஜதந்திர முன்னெடுப்பை நடத்திய நாடு எது நேபாளம் கேள்வி முப்பது மணி என்ற செயலியை யாருக்காக ரிசர்வ் வங்கி அறிமுகம் செய்துள்ளது மணி என்ற செயலை பார்த்திங்கன்னா பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்காக அதாவது ரூபாய் நோட்டை வந்து பார்வை குறைபாடு கண்டுபிடிப்பதற்காக மணி என்ற ஆப்பை வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க கேள்வி முப்பத்தி ஒன்று ரோகிணி இரநூறு வளிமண்டல ஆய்வு விண்கலனை எந்த ஏவு மையத்திலிருந்து ஏவப்பட்டது ரோகிணி இரநூறு வளிமண்டல ஆய்வு விண்கலன் பாத்தீங்கன்னா தும்பா ஏவு மையத்திலிருந்து ஏவப்பட்டது இந்த தும்பா ஏவு மையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது முப்பத்தி இரண்டாவது கேள்வி இஸ்ரோ நிறுவனமானது விண்வெளிக்கான தனது நான்காவது பிராந்திய கல்வி மையத்தை எங்கு அமைக்க உள்ளது இஸ்ரோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கான தனது நான்காவது பிராந்திய கல்வி மையத்தை மங்களூரில் உள்ள சூரத்கல் என்ற இடத்தில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கர்நாடக நிறுவனத்தில் திறக்க உள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு நேத்ரா திட்டத்தின் கீழ் ஒரு ஒளியியல் தொலைநோக்கியை நிறுவதற்காக எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது இந்திய விண்வெளி அதாவது இஸ்ரோ பார்த்திங்கன்னா நேத்ரா திட்டத்தின் கீழ் ஒரு ஒளியியல் தொலைநோக்கி நிறுவதற்காக பார்த்திங்கன்னா இந்திய வான் இயற்பியல் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க இஸ்ரோ எந்த மாநிலத்தில் மனித விண்வெளி பயண உள்கட்டமைப்பு மையத்தை அமைக்க திட்டமிட்டிருக்காங்க இஸ்ரோ பார்த்திங்கன்னா மனித விண்வெளி பயண உள்கட்டமைப்பு மையத்தை அமைக்க கர்நாடகாவில் சித்ரதுர்கா மாவட்டத்தின் சல்லேகரில் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க ஆசிய பழப்பூச்சி டிரோசோபிலா ஆராய்ச்சி மாநாட்டின் ஐந்தாவது பதிப்பு எங்கு நடைபெற்றது புனேவில் நடைபெற்றது இஜிஎஸ் செவன் செவன் என்ற தொலைதூர விண்மீன் குழுவை கண்டறிந்துள்ள அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நாசாவினுடைய விட்டல் தில்வி என்பவரின் தலைமையிலான வானியலாளர் குழு தான் இந்த இஜிஎஸ் செவன் செவன் என்ற தொலைதூர விண்மீன் குழுவை கண்டறிந்துள்ளது முப்பத்தேழாவது கேள்வி உலகின் முதலாவது செயற்கை மனிதனை வெளியிட்ட நிறுவனம் எது ஸ்டார் லேப்ஸ் இந்த முதலாவது செயற்கை மனிதன் பெயர் நியான் உலகின் முதலாவது செயற்கை மனிதனை வெளியிட்ட நிறுவனம் வந்து ஸ்டார் லேப்ஸ் வெளியிட்டிருக்காங்க அந்த முதலாவது செயற்கை மனிதனுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியான் முப்பத்தெட்டாவது கேள்வி உலகின் மிகவும் திறனுள்ள லித்தியம் சல்பர் மின்கலனை உருவாக்கியுள்ள நாடு எது உலகில் மிகவும் திறனுள்ள லித்தியம் சல்பர் பேட்ரி வந்து உருவாக்கியுள்ள நாடு ஆஸ்திரேலியா எந்த மாநில அரசு விக்ரம் சாராபாய் குழந்தைகள் புத்தாக்க மையத்தை அமைக்க உள்ளது குஜராத் மாநில அரசு தான் பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் குழந்தைகள் புத்தாக்க மையத்தை அமைக்க உள்ளது ஜிசார் தேட்டி தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஏவப்பட்ட நாள் எப்பொழுது ஜிசா தேர்ட்டி தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சே ஏவப்பட்டது எந்த இடத்துலேருந்து ஏவ ஏவுனாங்கன்னா பிரெஞ்சு கயானா குறு ஏவுதளத்துலேருந்து ஏரியன் ஃபைவ் விஏ டூ ஃபைவ் ஒன் என்ற விண்கலத்தின் மூலம் ஜிசார்ட் தேர்ட்டி தொலைத்தொடர்பு செயற்கோள் ஏவப்பட்டது இந்த ஜிசார்ட் தேர்ட்டி தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா இன்சார்ட் ஃபோர் ஏ செயற்கைக்கோளுக்கு மாற்றாக ஏவப்பட்டது அப்போது ஜிசார்ட் தேர்ட்டி தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஏவப்பட்ட நாள் ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபது ஏவப்பட்ட இடம் பிரெஞ்சு கயானா எந்த ஏவுதலும் பார்த்தீங்கன்னா கொறு ஏவுதளம் எந்த விண்வ விண்கலம் மூலம் ஏவப்பட்டதுன்னா ஏரியன் ஃபைவ் விஏ 251 ஃபைவ் ஒன் விண்கலம் மூலம் ஏவப்பட்டது இந்த ஜிசார்ட் தேர்ட்டி தொலைத்தொடர்பு செயற்கைக்கொள்வது எதற்கு மாற்றாக ஏற்ப ஏவப்பட்டதுன்னா இன்சார்ட் ஃபோர் ஏ சேர்க்கைக்கோளுக்கு மாற்றாக நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்குள் விண்வெளி வீரர்களை சந்திரனின் மேற்பரப்பிற்கு திருப்பி அனுப்புவதற்காக நாசா அமைப்பின் புதிய திட்டத்தின் பெயர் என்ன ஆர்டிமிஸ் திட்டம் நாற்பத்தி கேள்வி இஸ்ரோ நிறுவனமானது ககன்யான் திட்டத்திற்கு ஒரு சோதனை முயற்சியாக வியோமித்ரா என்று அழைக்கப்படும் ஒரு அரை மனித ரோபோவை விண்வெளிக்கு அனுப்ப உள்ளது எப்போனா ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் ஜிஎஸ்எல்வி த்ரீ விண்கலம் மூலம் அனுப்ப உள்ளது புவன் பஞ்சாயத்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள நிறுவனம் எது புவன் பஞ்சாயத்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ நிறுவனம் இந்த புவன் பஞ்சாயத்து த்ரீ பாயிண்ட் ஜீரோன்றது என்ன இல்லைங்க கிராமங்களில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் தாங்க நாற்பத்தி நான்காவது கேள்வி இந்திய வன கணக்கெடுப்பு நிறுவனம் அமைந்துள்ள இடம் எங்கு அமைந்துள்ளதுன்னா டேராடூன் வனப்பரப்பில் முதலில் உள்ள மூன்று மாநிலங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது கர்நாடகா மாநிலம் இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஆந்திரப்பிரதேசம் மூன்றாவது இடத்துல இருக்கிறது கேரளா வனப்பரப்பில் வந்து முதல் இடத்துல இருக்கிற மாநிலம் கர்நாடகா ரெண்டாவது ஆந்திரப்பிரதேசம் மூணாவது கேரளா கர்நாடகா ஆயிரத்தி இருபத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பை கொண்டுள்ளது ஆந்திரப்பிரதேசம் தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பை கொண்டுள்ளது கேரளா எட்நூற்றி இருபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் அளவில் வனப்பரப்பை கொண்டுள்ளது நாற்பத்தி ஆறாவது கேள்வி முதல் யானைகள் வசிப்பிடம் எங்கு அமைய மத்திய பிரதேசம் பந்தவ்கர் காப்பு காட்டில் அமையவுள்ளது நாற்பத்தி ஏழாவது கேள்வி நன்னீர் ஆமைகளுக்கான முதலாவது ஆமை மறுவாழ்வு மையம் எங்கு அமைந்துள்ளதுனா பீகாரில் உள்ள பாகல்பூர் வனப்பிரிவில் நாற்பத்தெட்டாவது கேள்வி இந்திய துணை கண்டத்தில் மட்டுமே வாழும் ஒரே பறவை இனம் எதுன்னு பார்த்திங்கன்னா கானமயில் பறவை இனம் இதனுடைய அறிவியல் பெயர் ஆர்டியோடிஸ் நிக்ரிசெப்ஸ் இது பார்த்தீங்கன்னா தற்போது அழிந்து வருகிறது அதை பாதுகாப்பதற்காக சிறப்பு திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த கானமயில் பார்த்தீங்கன்னா அறிவியல் பெயர் ஆர்டியோடிஸ் நிக்ரெசெப்ஸ் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி டூ நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி உலகிலேயே மிக அதிக எண்ணிக்கையிலான டால்பின்களை கொண்ட ஒற்றை உப்பங்கழி அல்லது காயல் ஏரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஏரி தாங்க இந்த சிலிக்கா ஏரி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்குது உலகிலேயே மிக அதிக எண்ணிக்கையிலான டால்பின்களை கொண்ட ஒற்றை உப்பங்களி அல்லது காயல் ஏரி எதுன்னு பார்த்திங்கன்னா சிலிக்கா ஏரி தான் ஒடிசா மாநிலத்தில் உள்ளது சமீபத்தில் ஹைட்ரோ குளோரோஃபுளோரோ கார்பன் அதாவது ஹெசிஎஃப்சி என்றதை ஒன் ஃபார்ட்டி ஒன் பி என்பதன் பயன்பாட்டை முழுமையாக நீக்கியுள்ள நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியாதாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரோ குளோரோ கார்பன் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் வந்து வளிமண்டலத்தில் சேர்ந்து ஓசோனை பாதிப்படையுது என்பதனால இந்த ஹெசி எஃப்சி ஒன் ஃபார்ட்டி ஒன் பி என்பதன் பயன்பாட்டை முழுமையாக இந்தியா நீக்கியுள்ளது இந்தியாவின் மிகவும் மாசுபட்ட நகரம் எது இந்தியாவினுடைய மிகவும் மாசுபட்ட நகரம் ஜாரியா எந்த மாநிலத்தில் இருக்கு ஜாரியானா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கு இந்தியாவின் மிகவும் குறைவான மாசுபட்ட நகரம் எதுனா லுங்லே இந்தியாவினுடைய மிகவும் மாசுபட்ட நகரம் வந்து பார்த்தனா ஜாரியா ஃப்ரம் ஜார்க்கண்ட் இந்தியாவின் மிகவும் குறைவான மாசுபட்ட நகரம் லுங்லே ஃப்ரம் மிசோரம் மாநிலம் ஐம்பத்தி மூணாவது கேள்வி வங்காள விரிகுடாவில் காணப்படக்கூடிய ஒரு புதிய விலாங்கு வகை பாம்பினத்தின் பெயர் என்ன ஒபிக்டஸ் கைலாஷ் சந்திராய் அதாவது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதிய விலாங்கு வகை பாம்பினத்தின் பெயர் தான் ஒபிக்டஸ் கைலாஷ் சந்திராய் ஒரு மின்னணு முறையிலான சான்றிதழ் தளம் மற்றும் இ பட்டு என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது ஒடிசா மாநிலம் ஒரு மின்னணு முறையிலான சான்றிதழ் தளம் மற்றும் இ பாட்டு என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது ஒடிசா மாநிலம் முக்கிய மந்திரி விஸ்வகர்மா நிர்மன் ஷராமிக் மிருத்த யுவம் திவ்யாங் சகாய்தா யோஜனா என்ற ஒரு திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது சத்தீஸ்கர் மாநிலம் தான் சத்தீஸ்கர் மாநிலம் தான் வேலையின் போது அல்லது மாற்றுத்திறன் காரணமாக இறக்கும் பதிவு செய்யப்பட்ட கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நிலையான இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் பெயர் தான் இந்த முக்கிய மந்திரி விஸ்வகர்மா நிர்மன் ஷிராமிக் மிருத்யவம் திவ்யாங் சகாய்தா யோஜனா இந்த இந்த திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலம் ஒய்எஸ்ஆர் ஆரோக்கிய திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் இது ஆந்திர பிரதேசம் ஒய்எஸ்ஆர் ஆரோக்கிய சிறு திட்டம் தான் ஏழைகளுக்கு இலவச மருத்துவ சேவை திட்டத்தின் பெயர் இந்த ஒய்எஸ்ஆர் ஆரோக்கிய திட்டம் இந்த திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் ஆந்திரப்பிரதேசம் வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கே சென்று மணலை வழங்குதல் குறித்த திட்டத்தை அறிவித்துள்ள மாநிலம் எதுன்னு பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசத்தில் சோதனை அடிப்படையில் வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கே சென்று மணலை வழங்குதல் குறித்த திட்டத்தை அறிவித்துள்ளது தனது நிலப்பதிவுகளை பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனாவின் இணையதளத்துடன் ஒருங்கிணைத்த நாட்டின் முதலாவது மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இந்த இப்போ பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதமருடைய பயிர்காப்பீட்டு திட்டம் தான் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கப்பட்டது ஐம்பதாவது கேள்வி தாய்மடி திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது தாய்மடி திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம் தாய்மடி திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்னுல பன்னெண்டாம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அதுல வறுமை கோட்டு கீழ உள்ள மாணவர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம் தான் இந்த தாய்மடி திட்டம் அப்ப தாய்மடி திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம் அறுபதாவது கேள்வி அஸ்பகுல்லா கான் உயிரியல் பூங்கா எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது தான் அஸ்பகுல்லா கான் என்ற பெயரில் உயிரியல் பூங்கா அமைய உள்ளது அறுபத்தி ஒன்றாவது கேள்வி ஆந்திர பிரதேசத்தின் மூணு தலைநகரங்களாக அறிவிச்சிருக்காங்க அது வந்து விரைவில் செயல்பாட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க நிர்வாக தலைநகரம் விசாகப்பட்டினம் சட்டமன்ற தலைநகரம் அமராவதி நீதித்துறை தலைநகரம் கர்னூல் பிரதேசத்தில் மூணு தலைநகரமாக அறிவிச்சிருக்காங்க நிர்வாக வசதிக்காக தலைநகரமாக விசாகப்பட்டினம் சட்டமன்ற தலைநகரம்னா அமராவதி நீதித்துறை தலைநகரமாக வந்து கர்னூல் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி இந்தியாவின் முதலாவது சிறப்பு மிகு உருவாக்க செயல் கூடத்தை திறந்துள்ள மாநிலம் எது கேரளா இந்தியாவின் முதலாவது சிறப்பு மிகு உருவாக்க செயல் திறக்கூடத்தை திறந்துள்ள மாநிலம் கேரளா அறுபத்தி மூணாவது கேள்வி சிவ் போஜன் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது அறுபத்தி மூணாவது கேள்வி என்ன சிவ் போஜன் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இந்த சிவ் போஜன் திட்டம்ன்றது என்ன இல்லைங்க பத்து ரூபாயில் விலை மலிவில் விலை மலிவான உணவு வழங்கும் திட்டம் தான் ஏழைகளுக்கு இந்த திட்டத்தை வந்து தொடங்கியுள்ள மாநிலம் மகாராஷ்டிரா அறுபத்தி நான்காவது கேள்வி ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் கருத்துப்படி ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் கருத்துப்படி யுஎன்டிபி திட்டத்தின் கருத்துப்படி நீடித்த வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் சிறப்பான செயல்பாடு கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா முதல்ல கருது தெலுங்கானா ரெண்டாவது ஆந்திர பிரதேசம் மூணாவது கர்நாடகா அப்போது யுஎன்டிபி கருத்துப்படி பார்த்தீங்கன்னா நீடித்த வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் சிறப்பான செயல்பாடு கொண்ட மாநிலத்தில் முதலிடத்தில் இருக்கிறது தெலுங்கானா ரெண்டாவது ஆந்திரப்பிரதேசம் மூணாவது கர்நாடகா அறுபத்தைந்தாவது கேள்வி சங்கீத கலாநிதி விருதை பெற்றவர் யார் எஸ் சௌமியா இவர் ஒரு கர்நாடக பாடகர் அறுபத்தி ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான உலகளாவிய குழந்தை மேதை விருதினை வென்றவர் யார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான உலகளாவிய குழந்தை மேத விருதினை வென்றவர் சுசேதா சதீஷ் இவர் வந்து துபாயைச் சேர்ந்த இந்திய சிறுமி கடல் சூழ்நிலை மண்டலம் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் அமைப்பின் மூன்றாவது சர்வதேச கருத்தரங்கம் எங்கு நடைபெற்றது கொச்சின் எட்டாவது கேள்வி முப்பவரப்பு வெங்கைய நாயுடு தேசிய விருதை பெற்றவர்கள் யார் முப்பவரப்பு வெங்கைய நாயுடு தேசிய விருதை வந்து ரெண்டு பேர் கிடைச்சிருக்கு ஒன்று எஸ் சுவாமிநாதன் ரெண்டு டாக்டர் கொட்டா மணிரத்தினம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஐக்கிய ராஜ்ய நாடுகளின் குழந்தைகள் புத்தாக்க விருதான கோஸ்டா குழந்தைகள் விருதை வென்றவர் யார் அதாவது இங்கிலாந்தினுடைய குழந்தைகள் புத்தக புத்தக விருதான கோஸ்டா குழந்தைகள் விருது வென்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிந்தர் பிலன் இவருடைய முதல் நாவலான ஆஷா அண்ட் தி ஸ்பிரிட் பேர்ட் என்ற நாவலுக்காக கோஸ்டா குழந்தைகள் விருதை வென்றுள்ளார் ஜஸ்பிந்தர் பிலன் கேள்வி எழுவது இந்தியாவின் முதலாவது மாதிரி விளையாட்டு கிராமங்கள் எந்த மாநிலத்தில் அமையுள்ளதுன்னு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பகதூர்பூர் மற்றும் கெரி விரான் என்ற கிராமங்கள் அமையுள்ளது இந்தியாவின் முதலாவது மாதிரி விளையாட்டு கிராமங்கள்னாவே பகதூர்பூர் மற்றும் கெரிவிரான் கிராமங்கள் ஃப்ரம் உத்தரப்பிரதேசம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்தா பிரபந்த் பிரபந்தன் புரஸ்கார் விருதை பெற்றவர்கள் அதாவது இது தனிநபர் பிரிவிலும் நிறுவனத்தில் சிறப்பாக செயல்படும் நிறுவனத்துக்கும் வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார் விருது வந்து நிறுவன பிரிவில் உத்தரகாண்ட் மாநிலத்தின் பேரிடர் குறைப்பு மற்றும் மேலாண்மை மையம் வாங்கியிருக்கு இதே தனிநபர் பிரிவில் குமார் முன்னன் சிங் வாங்கியுள்ளார் எழுவத்தி ரெண்டாவது கேள்வி கங்கா ஓல்கா நாகரிகங்களின் முதலாவது உரையாடல் ரெண்டாயிரத்தி இருபது பதிப்பு எங்கு நடைபெற்றது புதுடெல்லி கங்கா ஓல்கா நாகரிகங்களின் முதலாவது உரையாடல் ரெண்டாயிரத்தி இருபது பதிப்பு எங்கு நடைபெற்றது புதுடெல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் அரித் ரத்னா விருதை பெற்றவர் யார் என் குமார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் அரித் ரத்னா விருதை பெற்றவர் யார் என் குமார் எழுவத்தி நான்காவது கேள்வி இந்தியாவின் எழுவத்தி ஒன்றாவது குடியரசு தின அணிவகுப்பில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் பிரேசில் அதிபர் ஜெய் போல்சான்றே இந்தியாவினுடைய எழுவத்தி ஒன்றாவது குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்பட்டது இதில் அணிவகுப்பின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டவர் பிரேசில் அதிபர் ஜெய் போல்சான்ரே கேள்வி எழுவத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான பத்ம விபூஷன் விருதை பெற்றவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பீகாரி இது பொதுவாக பெற்றிருக்காங்க அருண் ஜேட்லி சுஷ்மா ஸ்வராஜ் இவங்க மூணு பேருமே வந்து இறப்பிற்கு பின் வழங்கப்பட்டுள்ளது அப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான பத்ம விபூஷன் விருதை பெற்றவங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பொது விவகாரம் அருண் ஜெட்லி பொது விவகாரம் டெல்லி சுஷ்மா ஸ்வராஜ் பொது விவகாரம் டெல்லி அனிருத் ஜக்நாத் இவர் பார்த்தீங்கன்னா மொரிசியஸ் நாட்டைச் சேர்ந்தவர் பொது விவகாரத்துக்காக தந்திருக்காங்க அடுத்து எம்சி மேரிகோம் விளையாட்டு மணிப்பூர் சன்னுலால் மிஸ்ரா கலை உத்தரப்பிரதேசம் விஸ்வேச தீர்த்தி சுவாமிஜி மற்றும் பேஜவர அதோக் ஜ அதோக் ஜா மாதா உடுப்பி இவங்க ஆன்மீகத்தை வாங்கியிருக்காங்க ஃப்ரம் கர்நாடகா அப்போது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான பத்ம விபூஷன் விருதை வாங்கினது யாரார் இருப்பாருங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அருண்ஜேட்லி சுஷ்மா ஸ்வராஜ் அனிருத் ஜக்நாத் இந்த அனிருத் ஜக்நாத் மற்றும் மொரிசியஸ் நாட்டை சேர்ந்தவங்க எம் சி மேரிகோம் விளையாட்டில் வாங்கியிருக்காங்க பத்ம விபூஷன் விருது அடுத்து சனுலால் மிஸ்ரா கலைக்காக வாங்கியிருக்காங்க சனுலால் மிஸ்ரா எந்த மாநிலம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் அடுத்து விஸ்வேச தீர்த்த சுவாமிஜி மற்றும் பேஜவர அதோக்ஜா மாதா உடுப்பி இவங்க பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்காக வாங்கியிருக்காங்க கர்நாடகம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான பத்மபூஷன் விருதுகளை வாங்கினவங்க பத்மபூஷன் விருதை வாங்கினது மனோஜிதாஸ் இலக்கிய மற்றும் கல்வி பிரிவில் வாங்கியிருக்காங்க மனோஜ் வந்து புதுச்சேரி கிருஷ்ணாமால் ஜெகநாதன் சமூக ஃப்ரம் தமிழ்நாடு வேணு ஸ்ரீனிவாசன் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை ஃப்ரம் தமிழ்நாடு மனோகர் பாரிக்கர் பொது விவகாரங்கள் இறப்பிற்கு பிறகு வழங்கப்பட்டுள்ளது கோவா பிவி சிந்து பூப்பந்து ஆந்திரா அப்போது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான பத்ம பூஷன் விருதை பெற்றது மனோஜிதாஸ் கிருஷ்ணம்மா ஜெகநாதன் வேணு ஸ்ரீனிவாசன் மனோகர் பாரிக்கர் பிவி சிந்து அஞ்சு பேர் வந்து பத்ம பூஷன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அடுத்து எழுபத்தி ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது பெற்றது லலிதா மற்றும் சரோஜா சிதம்பரம் இரண்டு பேருக்கு இணைந்து வழங்கப்பட்டது கலை இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மனோகர் தேவதாஸ் கலைக்காக வழங்கப்பட்டது தமிழ்நாடு எஸ் ராமகிருஷ்ணன் சமூக பணி தமிழ்நாடு கலி சகாபி மகபூப் மற்றும் ஷேக் மகபூப் சுபானி கலை மற்றும் தமிழ் இவங்க எந்த மாநிலம்னா தமிழ்நாடு பிரதீப் தலைப்பில் அறிவியல் மற்றும் பொறியியலுக்காக வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வி கே கிருஷ்ண பக்தர் கலைக்காக வாங்கியிருக்கார் புதுச்சேரி அப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பத்மஸ்ரீ விருதை பெற்றது லலிதா மற்றும் சரோஜா சிதம்பரம் மனோகர் தேவதாஸ் எஸ் ராமகிருஷ்ணன் கலி சகாபி மகபூப் மற்றும் ஷேக் மகபூப் சுபானி இணைந்து வாங்கியிருக்காங்க பிரதீப் தலைப்பில் வி கே பக்தர் கிருஷ்ணபக்தர் எட்டாவது கேள்வி உலக நீடித்த வளர்ச்சி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது புதுடெல்லி சென்னை மாராத்தான் ரெண்டாயிரத்தி இருபது ஆண்கள் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் பெலக்ஸ் ராப் இவர் கென்ய நாட்டைச் சேர்ந்தவர் சென்னை மாராத்தான் ரெண்டாயிரத்தி இருபது பெண்கள் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் கே சுகுணா இந்தியாவைச் சேர்ந்த கே சுகுணா தான் சென்னை மாராத்தான் ரெண்டாயிரத்தி இருபது பெண்கள் பிரிவில் பட்டம் வென்றவர் உலக பிரைலி தினம் ஜனவரி நாலு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி ஒன்பது எழுவத்தி ரெண்டாவது இந்திய இராணுவ தினம் வந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இதன் கருத்துரு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு துறையில் டிஜிட்டல் மாற்றம் முப்பத்தி ஒன்றாவது தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் எப்போ அனுசரித்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி பதினொன்று முதல் ஜனவரி பதினேழு வரை முப்பத்தி ஒன்றாவது தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி பதினொன்று முதல் ஜனவரி பதினேழு வரை முப்பத்தி ஒன்றாவது தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்தின் கருத்தூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மூலம் மாற்றத்தை கொண்டுவருதல் வருதல் எண்பத்தி ஆறாவது கேள்வி தேசிய நோய் தடுப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது தேசிய நோய் தடுப்பு தினம் ஜனவரி பத்தொன்பது தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நாலு இந்திரா காந்தி தான் தேசிய பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க எப்போது ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் சர்வதேச கல்வி தினத்தின் கருப்பொருள் என்ன சர்வதேச கல்வி தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி தான் கொண்டாடுறாங்க அப்போ ஜனவரி இருபத்தி நாலுன்றது தேசிய பெண் குழந்தைகள் தினம் ப்ளஸ் சர்வதேச கல்வி தினம் சர்வதேச கல்வி தினத்தினுடைய கருப்பொருள் என்னன்னா மக்கள் உலகம் வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான கற்றல் தேசிய வாக்காளர் தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தைந்து தேசிய வாக்காளர் தினத்தின் கருப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான ஜனநாயகத்திற்கான தேர்தல் அறிவு அப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் தேசிய வாக்காளர் தினத்தின் கருப்பொருள்ன ஒரு வலுவான ஜனநாயகத்திற்கான தேர்தல் அறிவு தொண்ணூறாவது கேள்வி உலக சுகாதார அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை செவிலியர் மற்றும் பேறுகால உதவியாளர் ஆண்டாக அறிவித்துள்ளது உலக சுகாதார அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை பார்த்தீங்கன்னா செவிலியர் மற்றும் பேறுகால உதவியாளர் ஆண்டாக அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை இடப்பெயர்விற்கான ஆண்டாக கடைபிடிக்கும் என்று அறிவித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த துறையும் பார்த்தீங்கன்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படை சிஐஎஸ்எப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் பொருளாதார நுண்ணறிவு பிரிவானது உலகில் வேகமாக வளர்ந்து வரும் நகர்ப்புற பகுதிகள் மற்றும் நகரங்கள் தரவை செயல் பட்டியலில் முதலிடத்து பிடித்த நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலப்புறம் ஃப்ரம் கேரளா ரெண்டாவது கேன்தோ ஃப்ரம் வியட்நாம் மூணாவது சிகுயின் ஃப்ரம் சைனா நாலாவது பாத்தீங்கன்னா கோழிக்கோடு ஃப்ரம் கேரளா அப்போ பொருளாதார நுண்ணறிவு பிரிவில் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் நகர்ப்புற பகுதிகளில் முதலிடம் பிடித்த நகரும் எது மலப்புறம் கேரளா தொண்ணூற்றி மூணாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான உலகின் மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியல் கொண்ட நாடுகள் பட்டியல முதலிடம் பிடித்த நாடு எது ஜப்பான் அப்போது உலகின் மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியல் அதாவது பாஸ்போர்ட் கொண்ட நாடுகள் பட்டியல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா எண்பத்தி நாலாவது இடத்துல இருக்கு இந்த உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலில் கடைசி இடம் பிடித்த நாடு வந்து ஆப்கானிஸ்தான் நூற்றி ஏழாவது இடம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான உலகின் மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு ஜப்பான் எண்பத்தி நாலாவது இடம் பிடித்தது இந்தியா கடைசி இடம் ஆப்கானிஸ்தான் நூற்றி ஏழாவது இடம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான உலகளாவிய திறன் போட்டி குறியீட்டு பட்டியலில் முதலிடம் பிடிக்கும் நாடு சுவிட்சர்லாந்து ரெண்டாவது அமெரிக்கா மூணாவது சிங்கப்பூர் அப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான உலகளாவிய திறன் போட்டி குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடம் எழுபத்தி ரெண்டாவது இடம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்குன்னு உலகளாவிய திறன் போட்டி குறியீட்டில் இந்தியா எழுபத்தி ரெண்டாவது இடம் அதே வந்து உலகின் மிக சக்தி வாய்ந்த பா பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு பட்டியலில் எண்பத்தி நாலாவது இடம் இந்தியா நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கான நாட்டின் லட்சிய மாவட்டங்களின் தரவசைப் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டோலி மாவட்டம் ஃப்ரம் உத்தரப்பிரதேசம் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பினால் நடத்தப்பட்ட ஆய்வின்படி நிதிநிலை அறிக்கை தயாரிப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு வந்து நடத்தப்பட்ட ஆயின்படி நிதிநிலை அறிக்கை தயாரிப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம் அசாம் ரெண்டாம் இடம் வந்து பிடித்தது ஒடிசா மூணாவது ஆந்திரப்பிரதேசம் தால் எரிமலை எந்த நாட்டில் உள்ளது தால் எரிமலை பார்த்தோன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் லூசன் தீவில் அமைந்துள்ளது முதலாவது ஆமை மறுவாழ்வு மையம் எங்கு அமைந்துள்ளதுன்னா பீகாரில் உள்ள பாகல்பூர் வனப்பிரிவில் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் ஒரு அரிதான வகை ஹெச் நைன் என் டூ வைரஸால் ஏற்படக்கூடிய முதலாவது ஏவியன் இன்ஃப்ளூயன்சா இல்லை அல்லது இல்லது பறவை காய்ச்சல் நோயானது எந்த மாநிலத்தில் பதிவாகியுள்ளது அதாவது ஒரு அரிதான வகை ஹெச் நைன் என் டூ வைரஸில் ஏற்படக்கூடிய முதலாவது ஏவியன் இன்ஃப்ளூயன்சா என்ற பறவை காய்ச்சல் நோயில் வந்து எங்கே எந்த மாநிலத்தில் பதிவாகியதுன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் தான் அங்கே பதிவாகியிருக்கு ஸ்டெம் துறையில் பெண்கள் குறித்த சர்வதேச உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது ஸ்டெம்னா பார் சயின்ஸ் பார் டெக்னாலஜி பார் என்ஜினியரிங் எம் பார் மேத்தமெட்டிக்ஸ் இந்த துறையில் பெண்கள் குறித்த சர்வதேச உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா புதுடெல்லியில் நடைபெற்றது இதோட இந்த வீடியோவில் இருக்கிற ஜனவரி மாதத்தினுடைய மிக மிக முக்கியமான நூறு நடப்பு நிகழ்வுகளை பார்த்துருக்குறோம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் காம்படிஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்